கரிகால சோழனோட தந்தை இளஞ்சேட் சென்னி ஒரு மிகச்சிறந்த மன்னர்னே சொல்லாங்க. இவர் பாத்தீங்கன்னா வெளியர் குலத்து இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிட்டாருங்க. கரிகால சோழன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது இளஞ்சேட் சென்னி ஒரு போரில் வீர மரணம் அடைஞ்சிட்டாருங்க. இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சோழ நாட்டு அதிகாரிகளாம் சில எதிரி நாட்டு மன்னர்களோட சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. இதுக்கு மேலே அரண்மனையில இருந்தா குழந்தைக்கு தனக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட மகாராணி கோட்டையை விட்டு தப்பிச்சு போய் காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்தாங்க. சில மாதங்களிலே கரிகால சோழனும் மண்ணில உதித்தாருங்க. ஒரு வீரமான சோழ புலி பிறந்து வளர்ந்து வந்து அந்த புலிதான் நமக்கெல்லாம் யமனாக வரப்போகுது என்று ஆட்சியை கைப்பற்றின சதிகாரர்கள் யாருமே நினைச்சு பார்க்கலங்க. காலமும் வேகமா ஓடிட்டு இருக்க கரிகால சோழ நாட்டிற்குள்ள நுழையும் தருணம் வந்ததுங்க. சோழ நாட்டுல மன்னர் குடும்பத்துக்கு விசுவாசமான அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கரிகாலனையும் அவனோட தாயையும் தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியாக தேடி தாயையும் மகனையும் கரூர்ல, அதாவது இன்றைய கரூரில் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கரிகால சோழன் சோழ தேசத்துக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க. இந்த வீடியோட செகண்ட் பார்ட்டை பார்க்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.